இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீசன் டூல இப்ப கதை வந்து காதல் மலர்ந்தாச்சு. பாரதியும் கண்ணம்மாவும் இப்ப நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்குள்ள பாசம் அதிகரிக்குது. இதுல வேற கண்ணம்மா வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எல்லாமே சித்ராவா அவங்க இருந்த பொழுது அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, அவங்களுடைய சொந்த மாமா கூட துரத்தி தான் விட்டாங்க. ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய ஃபிளாஷ்பேக் என்னங்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. ஏதோ ஒரு மோசமான ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொலையெல்லாம் பண்ணிருக்காங்களோ, ஏதோ ஒரு பெரிய கிரைம் பண்ணி தான் உள்ளலாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சாச்சு. ஏற்கனவே இவங்களுடைய அக்கா அம்மாலாம் ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு மதுவும் வேற ஃப்ரெண்ட் வந்தாச்சு. இப்போ அவங்க அப்பாவும் வந்து பாசத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கு போகுது பொண்ணு அப்படிங்கறனால வந்து கை அடிபட்டு இருக்கேன் வந்து பாட்டிலாம் திறந்து விடுறாரு, ரொம்ப பாசமா இருக்காரு. அவங்க அது பையனே கூட திட்டுறாரு, நீ தாண்டா உதவாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கண்ணம்மா அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா நடந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து மெயினான வில்லி வந்தாச்சு, அது வந்து வெண்பா தான். வெண்பாவுடைய ஆசை எல்லாமே இப்போ வந்து நம்மள வேணாம்னு சொன்ன பாரதியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி தான். இப்போ கண்ணு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சிட்டு இருந்தது காதலா உருமாறுது. பாரதியும் கண்ணம்மாவும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணம்மாவை காலி பண்ணி இந்த இடத்த விட்டு அனுப்புறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யாவோட மனத்துல இடம் பிடிச்சி சௌந்தர்யா கிட்ட வந்து இந்த கண்ணம்மா வேணாம் சரியில்லை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா அப்படின்னு பிரிச்சு விட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது ஒரு பக்கம் கொண்டு போக போறாங்க. ஆனா எப்படியும் போல வந்து கதையில கடைசியா குழப்பங்களுக்கு மேல குழப்பம்லாம் ஏற்பட்டதுக்கு பிறகு கண்ணம்மா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க பாரதிய. ஆனா அதுக்கப்புறம் சௌந்தர்யா வெறுக்கிறது, இந்த பக்கம் வந்து வெண்பா பிரச்சனைகளை பண்றது, சர்மிளா பிரச்சனைகள் பண்றதுன்னு கதையெல்லாம் போகுது. சோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அங்கங்க குட்டி குட்டியா காதல் சீன்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ டாக்டரா இருந்தியா அப்படின்னா சீசன் ஒன்ல இருந்தேன் அப்படின்னு பண்ணியான சில வசனங்கள்னு சொல்லிட்டு கதையை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜாலியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் பெருசா கதை வந்து உள்ளார போகாம கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி நமக்கு ஒரு தோணல் இருக்கு. உங்களுக்கு அது தோணுதாங்கிறதையும் இந்த கதை எப்படி இருக்கு, சீசன் 2 எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள் குறையா இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.